ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பரபரப்பா இப்போ நியூஸ்லலாம் வந்து கனடாவை பத்தி ரீசன்ட் அப்டேட் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 லட்சம் மக்களை வந்து வர இயர்ல கனடாக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்வைட் பண்ண போறாங்க, அதாவது 1.5 மில்லியன் பீப்புள். கரெக்ட். நெக்ஸ்ட் 3 இயர்ல நிறைய சேனல்ல வந்து வாவ், கனடா இஸ் இன்வைட்டிங் 1.5 மில்லியன். ஆக்சுவலா சிலர் வந்து பார்த்தா இந்த மாதிரி அப்ராட் லைஃப் போகணும், கனடாக்கு போகணும், டிஸ்பரேட்டா வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அப்சல்யூட்லி இட்ஸ் அ குட் நியூஸ். ஏன்னா வெயிட் பண்ணுவாங்க, சிஆர்எஸ் ஸ்கோர் குறையுமா, நம்ம வந்து எப்போ இந்த மாதிரி ஒரு இவ்வளோ மக்களை இன்வைட் பண்ணுவாங்க, நம்ம போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரியலி அ குட் நியூஸ். ஸோ நியூஸ் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்து அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. பட் இதுக்கப்புறம் நம்ம என்ன இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆக்சுவலி அ குட் நியூஸ், பட் இது யாரெல்லாம் குட் நியூஸாக எடுத்துக்கலாம், யாரெல்லாம் இதை பற்றி ஒரு செகண்ட் தாட், ஒரு சின்ன யோசனை வந்து பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் யார் வந்து யோசிக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ கனடாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் கூட நிறைய வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹை, வீடு கிடைக்கல, எவ்வளோ கத்திருக்கோம். சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆக போகுதா இம்மிடியட்டா அப்படின்னா, இவ்வளோ இவ்வளோ மக்கள் வரும்போது சுச்சுவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகாது. ஸோ இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, போன வருஷம் இதே நாள் ஃபியூவல் ப்ரைஸ் $1.21, இன்னைக்கு $1.81, கிட்டத்தட்ட 60 சென்ஸ் அதிகம். அப்படின்னா என்னன்னா, ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஃபியூவல் ப்ரைஸ் 50% ஹைக் ஆயிருக்கு. ஸோ 10%, 5%னா ஓகே. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இன்டைரக்டா வந்து அஃபெக்ட் பண்ணுது. எதை அஃபெக்ட் பண்ணுது? எப்போதுமே நீங்க ஒரு எக்கானமியில இருக்க காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கு, அந்த எக்கானமி எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க காமனா ஒரு கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபியூவல் ரேட்டை வந்து நீங்க கால்குலேட் பண்ணலாம். கரெக்ட். ஸோ இப்போ இந்த ஃபியூவல் ரேட்டு ஹைக் ஆனால், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஊர்லேயே எடுத்துக்கோவேன், ஃபியூவல் ப்ரைஸ் இப்போது உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு தடவை ஏதோ ஒரு ஏரியாவுக்கு வந்து நம்ம போகும்போது தக்காளி எல்லாம் ரோடு ஓரத்தில் அப்படியே சும்மாவே கொட்டிட்டாங்க. ஆமாம், அப்படியே அழுகி போயிருந்துச்சு. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து கிலோ 2 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, ஸோ இதை வந்து எங்க இருந்து நம்ம இங்க போய் அனுப்புறதுக்கு ஃபியூவல் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தா கையில ஒண்ணுமே நிக்கிறது இல்ல, அதனாலதான் நாங்க வந்து எடுத்துட்டு வந்து கொட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து சிச்சுவேஷன். ஸோ வந்து இங்க மக்களுக்கு நிறைய தேவைப்படுது, வீண் பண்ணல யாரும், மக்களுக்கு நிறைய தேவைப்படுது. பட் ஆனா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்னன்னா, இதை நம்ம ஊர் இதுல கம்பேர் பண்ணலாம், காமனா அந்த காய்கறி அந்த ஃபியூவல் ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் போது டிரான்ஸ்போர்டேஷன்ல வந்து விலை வச்சிருவாங்க ஃபியூவல் ரேட்டை வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு. உடனே நமக்கு இங்க என்ன ஆகும், வெங்காயம் வந்து 10 ரூபாய் வித்துட்டு இருந்த வெங்காயம் திடீர்னு 20 ரூபான்னுவாங்க. 20 சொன்னா பரவாயில்ல, 10 ரூபாய் 50 ரூபாய் ஆக்குறதுதான பிரச்சனை. சி, இங்க கனடால ஃப்ரெஷ் ப்ரொடியூசர்ஸ் இருக்குல்ல, ஃப்ரெஷ் ப்ரொடியூசர்ஸ் எதுவுமே இவங்க இவங்களோட தெரியல, இவங்களோட டெம்பரேச்சர் படி 5 மாசம் தான் இவங்களால அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். மோஸ்ட்லி மெக்சிகோல இருந்து வரும், இல்ல கலிபோர்னியால இருந்து யூஎஸ்ல இருந்து தான் வரும் இவங்களுக்கு வர, இவங்களுக்கு வர ப்ரொடியூஸ் இந்த இது எல்லாமே நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வரும். ஸோ நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லா இடத்துக்கும் ஷிப் கனெக்டிவிட்டி கிடையாது, செயலும் பண்ண முடியாது, இந்த ரோட் மூலியமா தான் வரும். ஸோ நம்மளே காஸ்கோல பார்த்துருக்கோம், அவ்வளோ லாரி வந்து நிற்கும். ஸோ ரோட் மூலியமா தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருது. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமானதுனால இந்த ப்ரைஸ் எல்லாம் க்ரோ அப் ஆயிடுச்சு. உடனே வந்து நீங்கள் அப்போ வந்து ஃபியூவல் ப்ரைஸ் குறைச்சா உடனே வந்து ப்ரொடியூஸோட காஸ்ட்ல குறைச்சிருவாங்களா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை ராஜா, அதுவும் குறைய போறதில்லை. ஏன்னா இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்ல அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ இருக்க ப்ரைஸ் இது குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை,
பட் ஆனால் 2023 இன்னமும் ஒஸ்டாக போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஸோ இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ 2023 இன்னமும் ஒஸ்டாச்சுன்னா என்ன நடக்கும், இப்போவே என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், பட் ஸ்டில் வி வாண்ட் கிவ் தட் கிளியர் கட் இன்ஃபர்மேஷன். ஆமாம், நிறைய பேர் இந்த வீடியோவுக்காக பர்டிகுலராக வந்திருப்பீங்க, ஸோ அதனால் நாங்கள் கிளியராக வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணோம். ஆமாம், ஸோ வந்து ஓகே 500,000 பேர் வராங்க, ஓகேங்களா, 500,000 பேருக்கு பிஆர் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் பாதி பேர் ஃபேமிலியாக இருப்பாங்க, விச் மீன்ஸ் யூஆர் பிரிங்கிங் இன் சம்வேர் அரவுண்ட் ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு 500,000 பேர் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 15 lakh பீப்புள் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. ஆமாம், ஒரு ஒரு ஃபேமிலியில் 3 பேர்னு கூட வச்சுக்கோங்க, யூ கோ பிரிங் 15 lakh பீப்புள். ஸோ 15 lakh பீப்புள் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா 500,000 வீடு இருக்கா ஃபர்ஸ்ட்டு கனடாவில், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணதுனால வீடு வாங்குற இதுவே குறைஞ்சி போச்சு, இப்போ வீடு வாங்குறதே வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணதில், எல்லாருமே வந்து ஒரு 3000 இஎம்ஐ கட்டினவங்க எல்லாருமே இப்போ வந்து $3,500 $3,800 இஎம்ஐ வாங்குறவங்களுக்கே வந்து அதெல்லாம் வந்து பெரிய ஷாக்காக இருக்கு. என்ன ஒரு நாள் நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணா கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த ஒரு நாளில் வந்து பயங்கரமாக எகிறிடுது. கரெக்ட், ஸோ வந்து இந்த ரேட்டை லாக் இன் பண்ணிடுறாங்க. வீடு வாங்குறது ரொம்ப குறைஞ்சிருக்குங்க இப்போ வந்து, முன்னைக்கு இப்போ கிட்டத்தட்ட 15% குறைஞ்சிருச்சு வீடு வாங்குறது. இதுக்கு முன்னாடி 100 பேர் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு 85 பேர் தான் வாங்குறாங்க. அது அப்படியே டிக்ளைன் ஆகிக்கிட்டே இருக்கு, இல்லை சொல்றாங்க அது அப்படியே டிக்ளைன் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. ஸோ இது இப்போ இதனால என்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ மக்களை கொண்டு வரும்போது வீடு, இப்போ ஒரு இடத்துல வீடு வேணும் அப்படிங்கிற இடத்துல வீடு இருக்காது. ஸோ அவங்க வந்துட்டு எவ்வளோ நாள் ஹோட்டலில் இருப்பாங்க, எவ்வளோ நாள் கண்டிப்பாக முடியாது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ஷேரிங் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணிட்டு, ஓகே நீங்களும் நானும் ஒரு வீடு எடுத்துக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம், ஒரே வீடு எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இப்போ எனக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு டீசெண்டான மணியில் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க, இதே கிடைக்கல எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் வீடு தான் கிடைச்சிது, என்னோட ஒரு பேச்சக்கு அப்படியே கொடுக்குறேன் ஒரு இண்டிவிஜுவல் வீட்டுக்கு, ஒரு 3500 அந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக என்னால் வந்து ஃபுல்லாக பே பண்ண முடியாது, ஒரு பேச்சக்கில் எல்லாத்தையும் அது கொடுத்துட்டு தான் நான் என்னோட லைஃப் எப்படி ரன் பண்ணுவேன். நான் என்ன திங்க் பண்ணுவேன், ஓகே இன்னொரு பெட்ரூம் வந்து யாருக்காவது ஒரு பேச்சுலர் கொடுத்துடலாமா, இல்லை என்னோட அண்டர் கிரவுண்ட் வந்து ஒரு பேச்சுலர்ட்ட கொடுத்துடலாமா, ஏன்னா அதுக்கு தனி டோர் இருக்கு, இல்ல அவங்க வந்த உடனே கீழே போயிருவாங்க அண்டர் கிரவுண்டுக்கு. டோர் இல்லைனா கூட இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் கிரன்ச்ல இருக்கும் போது எப்படி கண்டிப்பா ஷேர் பண்ணி தான் இருக்க முடியும். ஷேரிங், ஸோ எல்லாருமே அந்த ஷேரிங் மோடுக்கு ஆல்ரெடி மாறிட்டு இருக்காங்க, அந்த ஷேரிங் கல்ச்சருக்கு கம்ப்ளீட்டா மாறிட்டாங்க. இப்போ நான் ஃபேஸ்புக்ல பாக்குற போஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே என்ன இருக்குன்னா, இந்த ஊர்க்காரங்களே என்ன போடுறாங்க அப்படின்னா, நான் இது மாதிரி இங்க இருக்கேன், ஓன் வீடு வச்சிருக்கவங்களே, ஐ அம் ஷேரிங் அனதர் பெட்ரூம், ஐ அம் எ சிங்கிள் வுமன். முன்னாடி எல்லாம் வந்து இதுல நம்ம எப்படி கேள்விப்பட்டிருப்போம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஷேரிங்ல இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து மெச்சூர் ஆன பீப்புளே நிறைய பேர் ஷேரிங் ஆரம்பிச்சிட்டாங்க கனடால, இந்த லக்ஸுரி லைஃபை விட்டுட்டு நிறைய பேர் ஷேரிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி நான் ஒரு வீடு, இது என்னோட வீடு தான் இப்படியே போட்டிருக்காங்க நிறைய போஸ்ட், இன்னைக்கே 4 போஸ்ட் பார்த்தேன். ஸோ நான் வந்து இது என்னோட வீடு தான், பட் ஆனால் டியூ டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்னால என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல, நான் என்னோட இன்னொரு வீடு இன்னொரு ரூமை வந்து நான் உங்ககிட்ட ரெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க, நான் இந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். இது காலேஜ் போகிற உமனோ இல்லை வேலை செய்கிறவங்களோ சிங்கிள் உமன் யாராக இருந்தாங்கன்னா எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு லேடி போட்டிருந்தாங்க. ஸோ வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி, இது மாதிரி ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே, உங்கள் ஸ்டில் இதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என் கனடா ட்ரீமை நான் வந்து பர்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வரலாம். பட் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள், இந்தியாவிலேயே வந்து நீங்கள் இப்போ நல்ல சேலரி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனஸ்டாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை செய்கிறீங்க, இந்தியாவில் நல்ல ஒரு மணி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது, அந்த நல்ல ஏர்னிங்கை விட்டுட்டு நான் கனடாக்கு வரணுமா அப்படின்னா நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே ரெண்டு பேருமே வேலை செய்கிறீங்க இங்கே வந்து, ஓகே நான் அங்கே வேலை செய்கிறேன், இங்கேயும் நாங்கள் ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் லக்ஸுரி லைஃப் இருக்கலாம். இதில் இன்னொன்று நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, நீங்க இந்தியால ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்க, எனக்குன்னு தேவைப்படுறது எல்லாம் இருக்குது, எனக்குன்னு வீடு இருக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னும் போதும் நீங்க வந்து யோசிக்கணும். ஏன்னா இங்க நீங்க வரும்போது வீடு ரெண்ட் ஜாஸ்தி, உங்களோட அந்த கிராசரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள்
இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ நாங்கள் போன வீடியோலேயே சொன்னோம்லப்பா, இந்த க்ராசரியோட கம்பேரிசன்லாம் வந்து சொன்னோம், எப்படி ஹைக் ஆகிட்டு போகுது அப்படின்றதெல்லாம். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும். இன்னொன்று வந்து மூவிங் காஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து அதையும் கணக்கில் வச்சுக்கணும். இப்போ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு இந்தியாவில் எங்கேயோ டிஃப்ரென்ஸே கிடையாது என்னோடய சேவிங்ஸில். ஆமாம், பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை எனக்கு வந்து. ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, என்னோட சைல்டு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்தியாவில் இருந்தால் நான் ஸ்கூல் ஃபீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பேன். இங்கே ஸ்கூல் ஃபீஸ் நான் கட்டலை, அது ஒன்று தான் வந்து டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி எனக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இது ஏன் வந்து என்னோட எக்ஸாம்பிளே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் இருக்கவங்க நீங்கள் கண்டிப்பாக கனடா வரதுலாம் அவங்க ட்ரீம் இல்லை, சும்மா பார்க்கலாம் அப்படின்னு வர அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மைண்ட் வந்து ஐ வாண்ட் கோ பேக் அப்படின்னு சம்டைம் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ராங் டெசிஷன் எடுத்துருந்தா அப்படின்லாம் திங்க் பண்ணாதீங்க. இது ஒரு ஒரு இந்த இந்த வீடியோ வந்து ஒரு உங்களுக்கு ஒரு லெவல் செட் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னொன்று, நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே இருக்க காரை சேல் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் டிரைவ் பண்ணலன்னா அந்த காரை அங்கே வச்சுருக்க போகிறதில்ல. நீங்கள் ஒன் டைம் அங்கே இருக்க காரை சேல் பண்ணணும், அங்கே எல்லாத்தையும் நீங்கள் சேல் பண்ணிவிட்டு உங்கள் வீடை காலி பண்ணிவிட்டு தான் இங்கே வருவீங்க. திரும்ப அங்கே போகணும்னா இட் ஆல் இன்வால்வ் காஸ்ட். நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் எல்லாம் வாங்குவீங்க, ரெண்டு வருஷத்தில் திரும்ப கோ பேக் பண்ணணுன்னா அங்கேருந்து இங்கே மூவிங் காஸ்ட் இருக்குது, இங்கேருந்து அங்கே மூவிங் காஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாம் வந்து வந்துட்டு கஷ்டப்படாமல் ஒரு டெசிஷனை தீவிரமாக எடுத்துருங்க. பட் ஆனால் இது வந்து வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை, திரும்பவும் சொல்கிறேன், கனடாவுக்கு நிறைய பேர் வரணும் வரணும். இங்க வந்து நம்மளோட கம்யூனிட்டி நிறைய இருக்கு. வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து திங்க் பண்ணிக்க வேண்டியது. சோ எல்லாருமே வந்து இந்த நியூஸ கேட்டு எக்ஸைட்மெண்ட்ல தான் இருப்பாங்க. ஓகே, 2023ல இருந்து இவ்வளவு பேர் இன்வைட் பண்ணிருக்காங்க, பரவாயில்ல. ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்போ கனடாவில் படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கனடாவில் படிச்சுட்டு ஆஸ்திரேலியாவுக்கு மைக்ரேட் ஆகிறாங்க, யூகேக்கு மைக்ரேட் ஆகிறாங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுமே யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா, இப்போது ஒரு 1 இயர் முன்னாடியே கம்பேர் பண்ணிக்கலாம் அவங்களோட காலேஜ் ஃபீஸ். உங்கள் காலேஜ் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, உங்களோட அவங்க காலேஜ்லேயே படிக்கிறவங்களோட இவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க, சீனியர்ஸ் கிட்ட கேளுங்க, தே வில் டெல் யூ த டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. யார்கிட்ட கால் பண்ணாலும் ஆமாம்மா நான் அப்போது 400 ஷேரிங்கில் இருந்தேன், இன்னைக்கு என்னால் 600-700 இல்லாமல் ஷேரிங்கில் இருக்க முடியல. உங்கள் காலேஜ் ஃபீலேயே வந்து ஒரு 3000-4000 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு கொஞ்சம். இப்போது ஆல் ஓவர் வேர்ல்டே அப்படி தான் இருக்குது. பட் கெனடாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வரீங்க ஒரு அப்ராட் லைஃப்க்குன்னு வரும்போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் யோசிங்க. பட் இந்த நியூஸ்லாம் கேட்கும் போது ஹாப்பியாக தான் இருக்குது, இவ்வளோ பேர் இன்வைட் பண்ணுறாங்க, இது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான், ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் நிறைய பேர் வந்து இன்னொன்று என்னத்திருப்பா யோசிப்பாங்க, நிறைய பேக்லாக்ஸ் வச்சுருக்காங்கல்ல இன்னமும் வந்து. பேக்லாக்ஸ்லாம் நிறைய கிளியர் ஆகிட்டு வருது இப்போ. ஸோ இப்போ வந்து பிஆர் பேக்லாகாக இருக்கட்டும், இந்த இது என்னது நம்ம ஒர்க் பர்மிட் பேக்லாக்லாம் நிறைய கிளியர் ஆகிடுச்சு. இப்போலாம் வந்து இந்த ஐசிடி ஒர்க் விசாலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 மந்தில் 2 வீக்ஸில் ஆக்சுவலாக பண்ணணும், 3 மந்த்ஸ் எடுத்துகிட்டு இருந்துச்சு, இப்போ அப்படியே 2 மந்த்ஸ், 1.5 மந்த்லாம் அப்ரூவ் ஆகுது. நீங்கள் போய் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு 1.5 மந்த்லாம் ரிசல்ட் வந்துருக்கு. அதான் நெக்ஸ்ட் வந்து இப்போ வரணும்னு யோசிக்கிறவங்களுக்கு அதான் இப்போ டவுட்டாக இருக்கும், ஓகே போகணும்னு முடிவு எடுத்துட்டோம், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது அப்படின்ற பேக்லாக் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணிட்டாங்க. யா இப்போ வந்து ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் என்னப்பா சொல்லணும், அவ்வளோதான், ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம்ல எல்லாமே. யா ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். இன்னமும் நிறைய வீடியோ கனடா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நிறையா போட்டுட்ருக்கோம், டெய்லி வ்ளாக்ஸ் போடுறோம் நாம். ஸோ என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் எங்களால் கொடுக்க முடியுமோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நாங்கள் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேறு ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம், இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அண்ட் இந்த இன்வைட் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்வைட் பண்ணியிருக்காங்க, வரணுமா வரக்கூடாதா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ தெளிவாக முடிவு எடுங்க, உங்களுக்கான நீட் என்ன, உங்களுக்கு டிஸ்பரேட்லி நீங்கள் வந்து செட்டில் ஆகணுமா இல்லை ஜஸ்ட் ஃபார் டைம் பீயிங்க்கு வரீங்களா அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட கம்ஃபர்ட்டையும் பார்த்துக்கோங்க.
ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கம்பேரிசன் எல்லாம் நாங்கள் சொன்னது உங்களுக்கு. எதுவும் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்கோ இல்லை இங்கே வந்து இப்படி இருக்கு வராதிங்க அப்படின்னு சொல்றதுக்காகலாம் நாங்கள் சொல்லலை. சுச்சுவேஷன் இப்படி இருக்கு, அதை வந்து ஒரு ரியாலிட்டி உங்களுக்கு புரியணும், அதுக்காக தான் நாங்கள் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் அனதர் பியூட்டிஃபுல் எபிசோட். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌஜி தமிழ்.